கிரைஸ்தலாட் ஹாலிலுயா ஸ்தோத்ரம் 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 கர்த்தரி மிகவும் பரிசுத்த நாமம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவப்பிள்ளைகளே நாம் ஒரு மனதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கும் துதிக்கவும் சர்வ வளம் இல்லை நம்முடைய தகப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் உள்ள இருதயத்தோட தேவனை துதிப்போம் கைகளை உயர்த்தி துதிப்போம் ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்ரமாப்பா ஸ்தோத்ரமாப்பா கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துவோம் அற்புதமாக நம்முடைய பகலெல்லாம் பாதுகாத்து அமீன் காலையிலிருந்து மாலை வரையிலும் அவருடைய அளவில்லாத கிருபையை நாம் அந் அனுபவித்தோம் இல்லையா நாம் அவரை துதிக்கலாம் அமீன் கர்த்தரை நன்றியோடு துதிக்கலாம் கடந்த வெள்ளிக்கிழமை பகல் முழுவதும் நம்மை அற்புதமாய் பாதுகாத்த அவருடைய கிருபை நினைத்து நாம் துதிப்போம் ராத்திரி கொடுத்த தூக்கத்திற்காக நன்றி செலுத்துவோம் சமாதானமாய் நிம்மதியை தூங்க அவர் உதவி செய்தார் அதற்கு துதிப்போம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த காலையில் நாம் எழுந்திருக்க அவர் கிருபை செய்தார் அதற்க நாம் துதிப்போம் அப்பா நீர் என்னை எழுந்திருக்க செய்திரே நான் படுத்து நி நித்திரை செய்தேன் அப்பா நீர் என்னை தாங்கினீர் அதனால் நான் விழித்து கொண்டேன் என்று சொல்லுவோமா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இந்த பகலுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த பகலிலும் அப்பா நீர் எங்களை அற்புதமாக நடத்துகிற உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தேவனுடைய சித்தம் இல்லாத எந்த இடத்திலும் நாங்கள் போகவோ வரவோ அமேன் கேட்கவோ பார்க்கவோ அமேன் நீர் அப்படியா எங்களை நடத்தணுமே கேட்கக்கூடாதப்பா அமேன் உங்களுக்கு சித்தம் இல்லாத நாங்கள் போகக்கூடாதப்பா நன்றியுடமை துதிக்கிறோமாப்பா நன்றியுடமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா நன்றி கர்த்தாவே நன்றியோடு உய நாங்கள் ஆராதிக்கிறோம் நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்ரம் கர்த்தாவே உண்மை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் தகப்பனே நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் நான்கு ஐந்து வசனங்கள் அப்போது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் அமேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் அமேன் நான் தேவனிடத்தில் கலந்து போவேன் நான் செய்வேன் தேவனே நான் உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் அமேன நாத்தமாவின் ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவ நோக்கி காத்திரு அமீன் இந்த நாளில் ஆரம்பத்தில் தேவன் நமக்கு இதை நாம் இதை பெற்றுக்கொள்வோம் நீங்கள் விஷயத்தில் விஷயத்துல வேதனையோட துக்கத்தோடு இருதயம் கொண்டு இருக்கிறீங்களா இயேசுன் மீது வைங்க இயேசுன் மீது வைங்க அமீன் யார் இயேசுன் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை அமீன் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் இயேசுன் மீது வைங்க என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் நம்ம ஏ நம்பிக்கை வைத்து சொல்லுங்கள் அப்போ நான் உண்மை துதிக்கிறேன் அப்போ நான் உண்மை துதிக்கிறேன் காரணம் எனக்கு தெரியும் என் தேவன் என்னை அற்புதமாக நடத்துவார் என்று எனக்கு தெரியும் அமீன் அவருடைய அளவில்லாத கிருபை நம்மை நடத்துகிற கிருபைக்காக நாம் துதிப்போம் சோதரிப்போம் நன்றியோடு அவரை துதிப்போம் சோத்திருப்போம் எல்லோரும் தேவனுக்கு நன்றி சொல்லுதுங்க ஆமீன் அமீன் எந்த வேதனையில் துக்கத்தில் பிரச்சனையில் இருந்தாலும் அமீன் துக்கப்பட்டு காரியம் ஒன்றும் இல்லை அமீன் உடனே ஏசு நேரத்தில் சொல்லுங்கள் அப்பா இந்த பிரச்சனை என்னை விடுதிவிக்க முடியும் அப்பா நீர் ஒரு வழியை திறந்து கொடுப்பேன் எனக்கு தெரியும் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறேன் நாம் சொல்லுவோம் ஆமீன் இந்த நாளில் நாம் தேவனை ஒரு மனதோடு நன்றி செலுத்துவோம் ஆமீன் நன்றியோடு 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 அவரை துதிப்போம் சோதரிப்போம் ஆமேன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த நாளுக்கு நன்றி கர்த்தாவே கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து கிருபிக்காய் நன்றியப்பா ராத்திரி கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்த கிருபிக்காய் ஸ்தோத்திரம் இந்த பகலில் கர்த்தாவை நாங்கள் ஒரு மனதோடு துதிக்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்து இந்த வாய்ப்புக்காக நன்றியப்பா இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொப்பிக்கிறேன் அப்பா உலகத்தின் வேறு வேறு தேசத்தில் வேறு வேறு இடங்களிலே வேறு வேறு சூழ்நிலையிலிருந்து இதை கேட்கும் போது அவளுடைய ஆசிர்வதிங்க அவருடைய கூட உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது அப்பா வல்லமை கடந்து வந்து விடுதலை கொடுக்கட்டும் என்று செபிக்கிறோம் அப்பா வியாதி அஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் ஏசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் உமால் கூடாத காரியம் ஒன்றும் அப்பா எல்லா வியாதிக்கும் நல்ல மருத்துவர் அதற்காக ஸ்தோத்திரம் உமால் சுகமாக்க முடியாத ஒரு வியா அதிகம் இல்லை அதற்க நன்றிப்பா இயேசு நாமத்தில் சுகமாகட்டும் ஆமென் கண்களில் தசை வளர்ந்து வருகிற பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்காக சொபிக்கிற வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் இல்லை இயேசுவ நாமத்தில் அந்த கண்கள் சுகமாகட்டும் கண்கள் சுகமாகட்டும் கண்ணில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும் சுகமாகட்டும் பரிபூர்ண சுகம் இந்த நாளில் இயேசுவ நாமத்தில் கண்ணில் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே ஆமீன் அதுபோல் அப்பா இன்னும் சரீர பெலவினங்களால் கடந்து போகிறவர்களுக்காக சுவைக்கிறோம் அப்பா அவங்க அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் அப்பா நீர் போதுமானவர் அதற்காக சுத்திரம் அல்சரால் கஷ்டப்படுவர்களுக்காக சுவைக்கிறோம் கேஸ்ட்ரிக் பிரச்சனையில் கஷ்டப்படுவர்களுக்காக சொபிக்கிறோம் அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா நாங்கள் உண்மை வாழ்த்துக்கிறோம் ஏசு கிடைத்து நாமத்தில் அப் அம்மீன் அற்புதமான ஒரு விடுதலை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுத்துக்கிறோம் அப்பா அது போல கர்த்தாவே வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்பா விசேஷமாக அநேக இடங்களில் வேலை செய்து அம்மீன் வந்துவிட்டு திரும்ப போக முடியாமல் கஷ்டப்படுவர்களுக்காக சொபிக்கிறோம் ஒரு வழியை திறந்து கொடுங்க பொருளாதார நெருக்கடியில் கடந்து போகிறவர்களுக்காக சபிக்கிறோம் இவர்கள் எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆறுதலின் தேவனாக இருக்கிறதே சோத்திரம் வழி திறந்து கொடுக்குற தேவனாக இருக்கிறதே ஸ்தோத்திரம் ஏற்ற வேலையில் நீர் வாசலில் வழிகளை திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் உம்மால் கூடாத காரியம் அப்படி மொண்டம் இல்லையே அதற்காக ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுக்காக நீர் திறந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் இன்னும் அநேக விதமான பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போவர்களுக்காக சொபிக்கிறோம் அப்பா விடுதலை கொடுங்க பொருளாதார நெருக்கடியில் கடந்து போவர்களுக்காக சொபிக்கிறோம் பொருளாதார பொருளாதார கோவிடால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சொபிக்கிறோம் அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் விடுதலை கொடுங்கப்பா கோவிடு காரணத்தால் அநேக பிரச்சனைகள் வந்து வேலை இழந்து பிஸ்னஸ் நஷ்டம் அடைந்தவர்களுக்காக சொபிக்கிறோம் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க அவளுக்கு ஆறுதலை கொடுங்க தேர்தலை கொடுங்க உங்களுடைய சமாதானத்தின் கரத்தை நீட்டி அவளை விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா நாளை நடக்கிற சபை யார் அதனை ஆசீர்வதி ஜபிக்கிறோம் உலகம் முழுவதும் நடக்கிற அம்மேன் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணுமே அம்மேன் நீர் அவர்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளை நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி ஏ சுக்கிரிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் 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 கர்த்தர் உங்களை அதிகம் அதிகமாக ஆசிர்வதிக்கட்டும் கத்துடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் என்று நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகம் அதிகம் ஆசிர்வதி கட்டம் ஏசை அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டு நான்கு வசனங்கள் அநேக முறை நம்ம தியானித்த வாசித்த ஒரு வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணராணு உழைச்சவ்வையாக்குவேன் அவன் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பாடுகளை முறித்து அமேன் ஸ்தோத்ரம் ஒரு ஓரொரு தேவனுடைய பிள்ளைகளும் அமீன் கண் அடைத்து கொண்டு விசுவாசிக்க வேண்டியது கண்ணை மூடி கொண்டு விசுவாசிக்க வேண்டியது எனக்கு முன்பகன் தேவன் போகிறார் எனக்கு முன்பகன் தேவன் போகிறார் எனக்கு முன்பகன் தேவன் போகிறார் என்று சொல்ல வேண்டும் நமக்கு தெரியும் இஸ்ரோவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வந்தபோது யோர்தனை கடக்கும் போது தேவன் சொல்கிறார் ஆமேன் இனி நீங்கள் பார்க்க போகிற ஆமேன் அரக்கர்கள் இருக்கிறார்கள் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் உங்களை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் சந்திக்க போவீர்கள் ஆனால் நீங்கள் அவர்களை ஆமீன் கீழ்ப்படுத்தி ஆளப்போகிறீர்கள் நான் உங்களுக்கு முன்பே அங்கே போவேன் என்று தேவன் சொல்கிறார் தேவன் எப்போதும் நமக்கு முன்பாக போகிற தேவனாக இருக்கிறார் நாம் எந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமோ அமே நாம் ஒரு நாளும் அப்போ நான் போய் என்ன செய்வேன் என்று நாம் சிந்திக்காமல் அப்போ நீர் எனக்கு முன்பாய் போய் அதை அமீன் சவையாக்கி தருகிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்போ நீர் போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் நீர் கலந்து போய் அதில் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு ஸ்தோத்திரம் என்று நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி சொல்ல வேண்டும் நாம் வாழ்கிறது தேவனுக்குள்ளாய் வாழ்கிறோம் நாம் வாழ்கிறது இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிறோம் வாழ்கிறோம் வி லிவ் இன் கிரைஸ்ட் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறோம் ஐ அப்படி அல்ல நாம் ஒரு பிரச்சனையை நாம் கையாள முடியாது நாம் அல்ல முதலாவது போவது நமக்கு முன்பே தேவன் போகிறார் நமக்கு முன்பாக தேவன் கடந்து போய் நாம் செய்ய வேண்டிய இடத்தில் அவர் செய்து நாம் பேச வேண்டிய இடத்தில் அவர் பேசி நாம் பார்க்க வேண்டியவர் அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் பார்த்து ஆமே நமக்கு வேண்டி தேவன் அங்கே வழிகளை திறந்து கொடுக்கிறவர் இருக்கிறார் அப்படி ஒன்று விசுவாசிச்சு பாருங்க அப்படி விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவ வாழ்க்கை எளிமையுள்ள வாழ்க்கையாய் மாறும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆனந்தம் உள்ள மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையை மாறும் எப்போது எனக்கு முன்பாக போகிறார் ஏசு சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு முன்பாய் போகிறேன் நான் நான் உனக்கு உனக்கு முன்பாய் போகிறேன் போகிறேன் என்று ஸ்ரீஷர்கள் கடலிலே அமீன் அவர்கள் மீன்களை பிடிக்க போய்விட்டு திரும்பி வரும்போது அவள் பார்க்கிறது அமீன் நெருப்பில் சுட்டு வைக்கப்பட்ட மீனை அமீன் கத்தர் அவளுக்கு முன்பாய் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் ஆபிரகாம் அந்த மலை மீது ஏறி போவதற்கு முன்பாக மோரிய மலையிலே ஏறி போவதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்காய் ஆடை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆமேன் அபிரகாம் அமேன் தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படி படுக்க வைத்து கத்தி கத்தி எடுத்து ஓங்கும்போது பிள்ளை பிள்ளைய பிள்ளையாண்டன் மேலும் உன் கையை போடாது என்று சத்தத்தை கேட்க போது அங்கே இருக்கிற ஒரு ஆடை பார்க்கிறான் பிரிய மன்னர் இது போலவே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று விசுவாசித்து பாருங்கள் விசுவாசிங்க அப்படி விசுவாசிக்கும் போது பா வேதனை இல்லாமல் நம்ம வாழ முடியும் அப்போ நீர் எனக்கு முன்பாய் போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்போ நீர் எனக்கு முன்பாய் கடந்து போய் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்போ நீர் எனக்கு முன்பாய் கடந்து போய் பேச வேண்டிய இடத்துல நீர் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது என்று செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் அட்வான்ஸை அறிக்கை செய்து விசுவாசிக்க வேண்டும் நாம் எல்லாரோடும் சொல்ல வேண்டும் எனக்கு முன்பாக தேவன் கடந்து போகிறார் எனக்கு முன்பாக தேவன் கடந்து போவார் அவர் எனக்கு முன்பாய் போய் பேசுவார் எனக்கு முன்பாய் அவர் கடந்து போய் கோணலானவை செவ்வாய் ஆக்குவார் என்று விசுவாசத்தோடு நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வாய் ஆக்குவேன் வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்ப்பாளர்களை முறிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமீன் அப்படி என்றால் நாம் அதை விசுவாசித்து அதை செய்ய வேண்டும் அதை நாம் ஆவியில் பார்க்க வேண்டும் எனக்கு முன்பே தேவன் போகிறார் அமேன் அவர் போக வேண்டிய இடத்துல போய் பேச வேண்டிய இடத்துல பேசி அமேன் செய்ய வேண்டியதை செய்து எனக்கு முன்பே அந்த ஆஃபீஸுக்கு கடந்து போய் எனக்கு முன்பு அந்த வீட்டில் கடந்து போய் எனக்கு முன்பு அந்த இடத்திற்கு கடந்து போய் எனக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்போது தான் விசுவாச கிறிஸ்துவ வாழ்க்கை உள்ளதாய் மாறும் நாம் கஷ்டப்பட்டு செய்கிறதல்ல பவுல் சொல்கிறார் ரெண்டாவது தீமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அப்போ சில தீமயத்தோடு சொல்கிறார் மேலும் கடைசி நாட்களில் கொடி ஐ என் குமார் நீ கிறிஸ்தியை சொல்லி திரு உள்ள கிருபையில் வெலப்படும் நம் மீது தேவன் அளவில்லாத கிருபை வைத்திருக்கிறார் அன்மெரிட்டட் ஃபேவர் வைத்திருக்கிறார் நமக்கு தகுதி இல்லை ஆனாலும் தேவனுடைய கிருபை நம் மீது அவர் வைத்திருக்கிறார் ஐ அந்த கிருபை நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி உள்ளதாய் மாற்றம் ஐ அந்த கிருபை நமக்கு அட்வான்டேஜை கொடுக்கும் ஐ நாம் முன்னேறி போகாது நமக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு இல்லாத அந்த கிருபை அனைகருக்கு இல்லாத அந்த தேவனுடைய ஃபேவர் நம் மீது அவர் வைத்திருக்கிறார் அதை அவர் சொல்கிறார் உனக்கு முன்பாக கடந்து போவேன் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்கிறார் நீங்கள் விசுவாசிங்க அந்த பிரச்சனையில் தேவன் கடந்து வந்து தீர்த்து கொடுப்பார் நாம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்வதனாலே நாம் அது முயற்சித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல அப்போ நீங்கள் போங்க உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும் அப்போ நீர் அங்கே செய்ய வேண்டியதை செய்து முடியும் என்று நாம் ஜெபித்தால் அவர் செய்து முடிப்பார் அப்படி ஒன்று செய்து ஜெபித்து பாருங்கள் அளவில்லாத மாற்றங்களை வித்தியாசங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அவருடைய அசைவாடுதலை நம்முடைய வாழ்க்கையில் மாற முடியும் ஆமீன் கடினம் இல்லாத பாரமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் நமக்கு முன்பே தேவன் கடந்து போவார் அந்த கிருபை நமக்கு முன்பே கடந்து போகும் அந்த கிருபையில் நாம் களி கொண்டு வாழ பரிசுத்தானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க அதன் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது தேவனுடைய ஃபேவர் என் மீது இருக்கிறது எனக்கு தேவன் எனக்கு முன்பே கடந்து போய் அந்த அதையெல்லாம் செய்து முடிக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்ல வேண்டும் இயேசுவில் நாம் அதை பார்க்க வேண்டும் அதை செய்கிறதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் அப்படி ஒன்று வாழ்ந்து பாருங்க பெரிய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காண முடியும் உங்களை ஆசீர்வதி வச்சுக்கிட்டும் கூட நான் சொல்லட்டும் உங்களுக்கு முன்பாய் அவர் கடந்து உங்களுக்கு முன்பாய் அவர் கடந்து போய் நீங்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை அவர் சந்தித்து உங்களுக்கு அவர் வழிகளையும் பாசலையும் திறந்து கொடுத்து உங்களை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழச் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாம் வளருவோம் உயர்வோம் பெருகுவோம் வி ஆர் பிளஸ்ட் வி ஆர் ரியலி பிளஸ்ட் வி ஆர் பர்மனென்ட்லி பிளஸ்ட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ